வணக்கம் தமிழா. ஸோ நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் 2024 டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 குரூப் டி போன்ற தேர்வுகளில் மேக்ஸில் 25 அடிக்குன்னு சொல்லிட்டு 60 இலவச பயிற்சி வழங்கிருக்கும். அது இன்னைக்கு டே 25. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கேன், வீடியோஸ் நல்லா பார்த்துட்டு இருக்கேன், கண்டினியூஸாக பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அதே டைமில் ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள், டிஎன்பிசி படிக்கும் நண்பர்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா, 26/12/2022 அன்று நடந்த ஜெயிலர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அப்போ 2023 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா? 2023 கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதே மாதிரி 2024 ஒரு கொஸ்டின் பேர் பார்த்துருக்கோம். ஓகே, 2024 ஒரு கொஸ்டின் பேர் பார்த்துருக்கோம், 2023 23 கொஸ்டின் பேர் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ 25 கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப அப்படி கண்டினியூ இருக்கு பாருங்க, ஒரு பேர் லாஜிக்காக இருக்கு பாருங்க. 2023 23 கொஸ்டின் பேப்பர், 2024 ஒன்று சேர்த்தா 24 கொஸ்டின் பேப்பர், இப்போ 25 கொஸ்டின் பேப்பர், 2022 போயிருக்கும். இதே மாதிரி முன்னாடி போய்கிட்டே இருப்போம். ஸோ இந்த டெஸ்ட்ல எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்க போறீங்க. ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒன்று நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகி நீங்களே பாருங்க, எத்தனை கொஸ்டின் அதே மெத்தட் வந்துங்கன்னு பாருங்க. ஓகே. ஸோ அதுக்குள்ள நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ஸோ ஆஃபீஸர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், இதை PDF உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தம் 100 டெஸ்ட் அடங்கியிருப்போம். கிட்டத்தட்ட 170 கிட்ட உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1099 மட்டும்தான். நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் போட்டுக்கலாம், PDF நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அனைத்து டீடெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். ஆண்டிற்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் 10,000 வைப்பு நிதியாக செலுத்துகிறார், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணுறார். அத்தொகையை 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க. ஓகேவா? ஸோ வட்டிங்கிறது வந்து பார்த்தோன்னா, சார் நம்ம என்ன பண்ண போகிறோம், தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வட்டி அனுப்புகிறோம், தனி வட்டி. ஓகே, 1 வருஷத்துக்கு 10%. ஓகேங்களா? 1 வருஷத்துக்கு 10%. அப்போ 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். இப்போ பாருங்கள், 10%. அப்போ என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10%. 10,000 அசல் மதிப்பு 10,000. எவ்வளோ காலம், 2 ஆண்டுகள் 3 மாதம். ஓகே, ஆண்டுகள் மாதம் கம்பைனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒன்றா மாற்றிக்கங்க. ஓகே, 1 ஆண்டுகளை மாதமாக மாற்றணும், இல்லை மாதத்தை ஆண்டாக மாற்றணும். இது நமக்கு ஈஸி, ஆண்டம் மாதம் பண்ணுறது ஈஸி. அப்போ 2 ஆண்டுகள்னா 24 மாதங்கள். அப்போ 24 இங்கே ஒரு 3 எவ்வளோ வரும், 27 மாதம். அதை 12 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுகள் கிடைச்சிடும். ஓகேவா? 27 மாதத்தை 12 என்ன கிடைக்கும், ஆண்டு கிடைச்சிடும். அப்போ என் மதிப்பு எவ்வளோ, 27/12. ஸோ நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வட்டி எவ்வளோதான் கேட்குறாங்க. ஓகே, வட்டி SA = BNR/100. ஓகே, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 10,000 இன்ட்டு கிலோ 100 போட்டுக்குவோம். எத்தனை வருஷம், 27/12 மாதம். அதாவது 27/12 அப்படின்னா வருஷம் மாறிச்சு. அப்போ 27/12 இன்ட்டு எத்தனை சதவீத வட்டி, 10% தான் வட்டி. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாங்களா, 2 0 க்கு 2 0. அடுத்து 4 3 12, 9 3 27. அடுத்து 4 4 4, 25 4 100. அடுத்து 25 × 9 எவ்வளோ வரும், 225. ஸோ பின்னாடி ஒரு 0 எவ்வளோ வரும், 2250. ஓகே, அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ வரும், 2250 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே பண்ணல, நார்மலாக தனி வட்டி கண்டுபிடிக்கிற அவ்வளோதான். ஸோ பட் இங்கே ஆண்டுகள் மாதங்கள் கம்பைன் பண்ணிட்டனால, ஸோ ஆண்டுகளை மாதமாக மாத்திரம், 24 மாதங்கள், இது இல்லாமல் ஒரு 3 மாதம், மொத்தம் 27 மாதங்கள். ஸோ மாதங்களை ஆண்டை மாத்த என்ன பண்ணும், 12 வகுக்கணும். அப்போ 27/12. அப்போ ஆண்டுகள் எனக்கு எவ்வளோ, 27/12. ஸோ அது அப்படின்னு இங்கே அப்ளை பண்ணுறோம், ஆன்சர் வரப்போது அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதன் தனி வட்டி வீதம் காண்க. ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ ரிப்பீட்டட் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் மொத்தத்தில் பார்க்கலாம், மொதல் கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. என்னது, ஒரு அசலானது 4 ஆண்டு 2 மடங்காகிறது தனி வட்டி வீதத்தை காண்க. ஸோ இது ஒரு ஃபார்மாவும் சொல்லிக்கோ, ஃபார்மாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஃபார்மா பார்த்தீங்கன்னா, T-1 × 100/N/R. ஸோ உங்களுக்கு கேட்குறதே பார்த்தீங்கன்னா, N அல்லது R தான் கேட்பாங்க.
ஓகேங்களா? ஸோ அதை என்ன கேட்டாங்க அப்படின்னா ஆறு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆறு கேட்டாங்க அப்படின்னா என்ன கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், என்ன கேட்டானா ஆறு கொடுப்பாங்க, ஆறு கேட்டால் என்ன கொடுப்பாங்க, அவ்வளோ. ரெண்டுக்குமே காமன் தான், டி மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் விடப்பை என் அல்லது ஆர். ஓகே, இப்போ டீன் என்ன மடம், மடங்கு எத்தனை மடங்கு சொல்றதா, டைம்ஸ்னு சொல்லாத டைம், அதான் டீன் வச்சு. ஓகே, அப்போ இங்கே எத்தனை மடங்கு, இரண்டு மடங்கு. அப்போ இரண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு நூறு டிவைடட் பை கீழே இருக்க ஆண்டுனா ஆண்டு மட்டும் போடும் நாலு. ஓகே, இப்போ எவ்வளோ வரும், ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று இன்ட்டு நூறு பை நாலு. ஸோ அப்போ அடுத்த எனக்கு எவ்வளோ வரும், 25%. அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 25%. சின்ன ஒரு ஷார்ட்கட்டு நம்ம சொல்லியிருப்போம், அதை நான் ரிப்பீட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இங்கே எத்தனை மடங்கு வருதோ அதில் ஒன்றை கழித்து நூறாக பெருக்கணும், மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இரண்டுனா நூறு, மூன்றுனா இரநூறு, இரண்டுனா நூறு, மூணுனா இரநூறு, அஞ்சுனா நானூறு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா யாபம் வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அப்போ இரண்டு நினைக்க எவ்வளோ, நூறு. இங்கே என்ன இருக்குது, நாலு. ஸோ அப்போ அடித்தாலும் வரும், 25%. அப்போ சதவீதம் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இப்போ என்ன பண்ணும், இது நீ யாவை வச்சுக்கிட்டே அப்படின்னா நீங்கள் இன்னும் ஈஸியாக ஷார்ட்கட்டை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பட் நீங்கள் ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை ஷார்ட்கட்டை நீ ஆன்சர் பண்ண முடியும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன் ஒன்று. அடுத்து, எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் 5000 5800 மாறும், 5000 5800 மாறும் கேட்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் ரெண்டு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 8%. அசல் மதிப்பு எவ்வளோ, சாரி அசல் மதிப்பு எவ்வளோ, 5000. இங்கே 5800 என்னது, மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வட்டி எனக்கு எவ்வளோ வரும், 5000 கழிக்கணும், மொத்த தொகையிலேருந்து 5000 கழிச்சுனா வட்டி கிடைக்கும். அப்போ எவ்வளோ வட்டி, 800. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாக்கோங்க. அப்போ உங்களுக்கு வட்டி வீதம் கொடுத்தாச்சு, அசல் கொடுத்தாச்சு, வட்டியும் கொடுத்தாச்சு, எவ்வளோ காலம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எழுதுங்க, தனி வட்டி கொஸ்டின் தான், எஸ்எஸ் இக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். ஓகே, எனக்கு வட்டி எவ்வளோ, 800, அசல் எவ்வளோ, 5000, எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ, 8% - 100. ஸோ 2 0 2 0. அடுத்து இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. அடுத்து ஓரஞ்சு 5 16 5 80, ஓரெட்டெட்டு 2 16. அப்போ என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது, 2. அப்போ எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுகள். ஸோ ஆன்சர்னது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ தனி வட்டி கொஸ்டின்ஸை பொறுத்த அளவுக்கு எஸ்எஸ் கொண்டு பிஎன்ஆர் பை கண்டன் போட்டாலே போதுப்பா, ஆன்சர் வந்துடும், இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நெக்ஸ்ட்டு, இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன, இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளில் கூடுதல் 4 இருக்க நிகழ்தகவு என்ன. ஸோ என்ன சார் அல்லது கொடுத்துறாங்க, அப்போ நான் எதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா இல்லை எதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ரெண்டுக்குமே தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது அல்லது கொஸ்டின் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ ரெண்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும் போல, எதை கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் வரும்போல் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ ரெண்டுமே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அல்லதுன்னு சொன்னாங்கன்னா கூட்டணும் அர்த்தம். ஓகே, இதில் வரக்கூடிய நிகழ்வையும் இதில் கிடைக்கூடிய நிகழ்வையும் என்ன பண்ணணும், கூட்டணும். ஸோ வந்த நிகழ்வு எனக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, ஒவ்வொன்றுமே தனித்தனி நிகழ்வு வந்தால் அப்படியே கூட்டிக்கணும். ஸோ வந்த நிகழ்வு வந்தால் வந்தது எடுக்கக்கூடாது, அவ்வளோதுங்களா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நிகழ்தகவு கேட்குறாங்க, நமக்கு தெரியும் நிகழ்தகவு கண்டுபிடிக்கிற ஃபார்ம் என்னது, பெறப்பட்ட நிகழ்வு போய் மொத்த நிகழ்வு, பெறப்பட்ட நிகழ்வு போய் மொத்த நிகழ்வு. ஓகே பாரு, இப்போ மொத்த நிகழ்வுன்னு பார்க்கணும், பெறப்பட்ட நிகழ்வு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மொத்த நிகழ்வு கண்டுபிடிச்சலாம். மொத்த நிகழ்வு என்னது, இரண்டு பகடி உருட்டி விடுறாங்க. எத்தனை பகடி உருட்டுறாங்க, இரண்டு பகடி உருட்டி விடுறாங்க. அப்போ இரண்டு பகடி உருட்டான மொத்தம் எவ்வளோ நிகழ்வு வரும் எனக்கு, 36. எவ்வளோ வரும், 36. ஓகே, அடுத்து பெறப்பட்ட நிகழ்வு கண்டுபிடிக்கலாம். பெறப்பட்டவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பெறப்பட்டது, இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்கணும் அப்படின்னா எது வரும், 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. ஓகே, அப்போ இரண்டு முக மதிப்புகளும் சமம் அப்படின்னா எனக்கு ஒரு 6 கிடைக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, முக மதிப்பிலும் கூடுதல் 4. அப்போ ரெண்டு நம்பர் கூட்டினா உங்களுக்கு 4 வரணும். அந்த இரண்டு நம்பரை நீங்கள் எப்போ இருக்கணும், 1 - 6 வரைக்கும் உள்ள நம்பர் தான் இருக்கும். அப்போ எந்தெந்த வரும், 1,3, 2,2, 3,1.
ஓகேங்களா? சரி, இந்த மூணு கூட்டினா மட்டும் எனக்கு என்ன வரும், நான்கு கூடுதல் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இரு மூங்களும் சமம், அடுத்து கூடுதல் நாலு. ஓகே, இப்போ பார்ப்போம் இரண்டு இரண்டு மூங்களும் சமமாக இருந்தாலும் எத்தனை கிடைக்குது, ஆறு கிடைக்குது. அடுத்து கூடுதல் நான்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குது, மூன்று கிடைக்குது. அதில் இங்கே இரண்டு கம ரெண்டு, இங்கே இரண்டு கம ரெண்டு. ஸோ இந்த இரண்டு கம ரெண்டு நான் எடுத்துட்டேன்ல, அப்போ திரும்பி அதை எடுக்கக்கூடாது, அப்போ இது எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? வந்தது வரக்கூடாது, அவ்வளோதான். நான் ரெண்டு கம ரெண்டாக ஒரு முறை தான் எடுக்க முடியும், அது திரும்ப ஒரு முறை வந்தாலும் அது எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அப்போ ரெண்டு கம ரெண்டு எனக்கு வராது. அப்போ ஒன்று கம மூணு, மூணு கம மூணு, இதை மட்டும் எடுக்க முடியும். அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குது, இரண்டு. ஓகேங்களா? ஸோ என்ன சொன்னோம், அல்லதுன்னா கூட்டுன்னு சொன்னோம். ஓகேவா? அப்போ இரண்டு பக்கமே சமம் பண்ணால் ஆறு, கூடுதல் ஒரு ரெண்டு கிடைக்குது. அப்போ எவ்வளோ வருது, எட்டு. அப்போ எட்டு பை முப்பத்தி ஆறு, எட்டு பை முப்பத்தாறு அடிச்சு எனக்கு என்ன வரும், ரெண்டு பை ஒன்பது. அவ்வளோ ஆன்சர் அது ரெண்டு பை ஒன்பது. ஆப்ஷன் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்லதுன்னு வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுவீங்க, அல்லதுன்னு ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க, அடுத்து இதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு வந்த நிகழ்வு வந்திருக்கான்னு பாருங்க. ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதை எழுதாதீங்க. ஓகே, ஒரு முறை தான் எழுதணும், வந்து திரும்ப வந்தால் அதை நம்ம எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் எப்பயுமே மொத்தமாக கூட்டிட்டு அடுத்த எப்பயுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒருவருக்கு இரண்டு குழந்தைகள் மற்றும் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை, இரண்டு குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருக்க நிகழ்தகவு என்ன? ஓகே, அதே தான் நிகழ்தகவு, பெறப்பட்ட நிகழ்வு, மொத்த நிகழ்வு. பெறப்பட்டது பை மொத்த நிகழ்வு கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைகளை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, மொத்த எத்தனை குழந்தை இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க. எத்தனை குழந்தை இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க. ஓகேவா? எத்தனை குழந்தை இருக்காங்க, ரெண்டு குழந்தைகள் தான் இருக்காங்க. அப்போ இரண்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா எனக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கு, எம்னா ஆண், ஓகே மேல், எஃப்னா ஃபீமேல் வச்சுக்குவோம், எம்னா ஆண் மேல், எஃப்னா ஃபீமேல். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுமே ஆணாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு பெண் அடுத்து ஒரு ஆண் இருக்கலாம், அடுத்து ரெண்டுமே பெண்ணாக இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ரெண்டுமே ஒன்றா இருக்கு ரெண்டையும். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை கம்பல்சரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டு குழந்தை மற்றும் ஏதாவது ஒரு குழந்தைன்னா அது பெண் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ரெண்டுமே ஆணாக இருந்தால் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ இதுதான் எனக்கு என்னது, மொத்த நிகழ்வு. ஓகேவா? இங்கே ஏதாவது ஒன்றை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருப்பாங்க, இங்கே ஒரு பெண் இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, இங்கே ஏதாவது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இரண்டு குழந்தைகள் கான்செப்ட் தான், அந்த இரண்டு குழந்தைகளுமே எனக்கு என்னது, இரண்டுமே ஆண் கிடையாது, ஏதாவது ஒரு பெண் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால இரண்டு ஆண் உள்ளதை விட்டுறணும். ஓகேங்களா? அப்போ மீதி மூணு பாசிபிலிட்டி தான் நமக்கு இருக்குது, இதான் எனக்கு மொத்த பாசிபிலிட்டி. நான் பெறப்பட்டதுன்னு போல பண்ணால் மொத்தம் தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் என்னது, இரண்டு குழந்தைகள் அப்படின்னா எனக்கு இதான் மொத்தம் ஒரு நினைச்சோம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் ஒரு குழந்தை தான் பெண் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை கம்பல்சரி பெண் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இரண்டுமே இங்கே ஆணாக இருக்கனால அதை எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் மொத்த எத்தனை தான் வரும், மூன்று நிகழ்வு தான் வரும். அப்போ இரண்டு குழந்தை, அதில் ஒரு குழந்தை பெண் குழந்தையாக இருக்கணும். அப்போ மொத்த நிகழ்வு எவ்வளோ வரும், மூன்று தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண் பெண், அடுத்து பெண் ஆண், அடுத்து இரண்டுமே பெண். ஓகேவா? அப்போ எனக்கு மொத்த நிகழ்வு எவ்வளோ வருது, மூன்று. அடுத்து இப்போ தான் பெறப்பட்டது கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க, இரண்டு குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா நிகழ்தகவு என்ன? இரண்டு குழந்தைகளும் பெண் குழந்தைகள், அப்போ எது வரும், இரண்டுமே பெண். எத்தனை இருக்காங்க, ஒன்று தான். அப்போ ஆன்சர் அது ஒன்று பை மூணு. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ பொதுவாக இரண்டு குழந்தைகள் சொன்னாங்கன்னா இரண்டு ஆண் ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பெண் ஒரு ஆண், அடுத்து இரண்டுமே பெண் வச்சுக்கோம். ஸோ அவங்க என்ன சொல்ல, இரண்டு குழந்தை இல்லை ஒரு குழந்தை கம்பல்சரி பெண் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை பெண் குழந்தை வரணும்னு சொல்கிறனால அந்த இரண்டு ஆண்கள் உள்ளதை எடுத்து விட்டுருவேன். அப்போ ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்கும், மூணு தான் இருக்கும். அப்போ அதே எனக்கு மொத்த நிகழ்வு. ஸோ இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இரண்டு குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா நிகழ்தகவு இல்லை. அப்போ எதாவது ஒன்று தான் இருப்பாங்க. அப்போ ஆன்சர் அது ஒன்று பை மூணு. நெக்ஸ்ட்டு ஆண்டுக்கு எந்த விகிதத்தில் கூட்டு வட்டி மூன்று ஆண்டுகள் ரூபாய் பத்தாயிரம் தொகை பதிமூணாயிரத்தி முந்நூற்றி பத்தாக இருக்கும் கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, வட்டி விகிதம். கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க, எத்தனை வருஷம், மூணு வருஷம், அசல் எவ்வளோ பத்தாயிரம், மொத்த தொகை எவ்வளோ பதிமூணாயிரத்தி முந்நூற்றி பத்து. நமக்கு என்ன கேட்குறாங்க,
வட்டி வீதம் எவ்வளவு கேட்கிறாங்க. ஸோ வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வட்டி வீதம் கேட்டாங்கன்னா மொத்த தொகையை ஃபர்ஸ்ட் எழுது. மொத்த தொகை எவ்வளோ? 13,310 எத்தனை வருஷம் சொன்னாங்க? 3 வருஷம் சொன்னாங்கன்னா 300 போட்டு, 3 வருஷம் சொன்னாங்கன்னா 300 வகுத்தல். அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸோ அசல் மதிப்பை கீழே போடணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணணும், கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஏன் சார் கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும்னா, 3 ஆண்டுகள்னா கியூப் ரூட், 2 ஆண்டுகள்னா ஸ்கொயர் ரூட். ஓகேவா? அப்போ 2 ஆண்டுகள் சொன்னால் 200 தான் போடுவேன், ஸ்கொயர் ரூட் பண்ணுவேன். 3 ஆண்டுகள் சொன்னால் 300 போடுவேன், கியூப் ரூட் பண்ணுவேன். ஓகே, இப்போ பாருங்கள் அடிங்க. 1, 2, 3, 4 ஓகே, 4 0 அடிக்கணும். 1, 2, 3, 4 ஓகேங்களா, அடித்தாச்சு. அப்போ கீழே எதுவுமே இல்லை. ஸோ மேல் எனக்கு என்ன இருக்குது? இப்போ பாருங்கள், 1331 சுப்ரீனோ 0 இருக்குது, அதே 2 0 சேர்த்துப்போம். ஓகேங்களா? இப்போ இதுதான் மொத்தம் பெருக்கிறோம். ஓகே, இப்போ இதை கியூப் ரூட் பண்ணணும். 1331 கியூப் ரூட் பண்ண எவ்வளோ வரும்? 11. ஸோ 3 0 1 0, அப்போ ஆன்சர் வரும் 110. ஸோ 100 கழிக்கணும், மறந்துட்டோம், 100 கழிக்கணும்ல. அப்போ 110 - 100 அப்போ எனக்கு வட்டி வீதம் எவ்வளோ வரும்? 10%. சாரி, இப்போ எல்லாத்தையும் 100 கழிப்பும் எளிதாக முட்டாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், மொத்த தொகையை போடணும். 3 ஆண்டுகள் சொல்லணும்னா 300 போடணும், வகுத்தல் அசல் மதிப்பு. ஸோ 3 ஆண்டுகள்னா கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும், -100. ஸோ இந்த மைனஸ் வந்து காமன் தான், 2 ஆண்டு சொன்னாலும் -100 தான், 3 ஆண்டு சொன்னால் -100 தான், எத்தனை ஆண்டு சொன்னாலும் -100 தான். ஸோ அடுத்து இதை பார்த்து என்ன பண்ணுறோம், மொத்தம் பெருக்குன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13,30,000 வரும். ஸோ அதை என்ன பண்ணுறோம், 1331 கியூப் ரூட் பண்ணால் 11, 3 0 1 0 வெளியே எடுப்போம், அப்போ 110, இங்கே 100. அப்போ 110 100 போச்சுன்னா 10%. அப்போ ஆன்சர் என்னது? எனக்கு ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேலா? ஸோ இந்த மெத்தடை மறந்துடாதீங்க. ஸோ 2 ஆண்டுகள் கிட்டாலும் சரி, 3 ஆண்டுகள் கிட்டாலும் சரி, எப்பயும் போல நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மணிக்கு 2.5% அதிகரித்து வருகிறது. ஆரம்பத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 5,05,600 இருந்தால் 2 மணி நேரம் முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ அப்போ என்ன பண்ணும், 2.5% கண்டுபிடிக்கணும். எத்தனை முறை கண்டுபிடிக்கணும்? 2 முறை கண்டுபிடிக்கணும். 2 மணி நேரம் முடிவில் தான் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணும், 2 முறை கண்டுபிடிக்கணும். ஓகே, எவ்வளோ இருக்குது? 5,05,600. ஸோ இதில் 2.5% எவ்வளோ பார்க்கணும். ஓகே, 2.5% கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்கள் தனியாகவே கண்டுபிடிங்க. ஸோ 5,05,600 இன்ட்டு 2.5%னா 2.5/100. ஓகேங்களா? இப்போ அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்குங்களா, இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, 3 நம்பரை மாற்றி அடிக்கணும், அடிக்கலாம். இல்லைங்க, எப்பயும் போல் அடிச்சுட்டு கூட பெருக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண, 0 வந்து ஈஸியாக எனக்கு. அப்போ 2 0 கேன்சல் பண்ணுங்கள், மீது உள்ளதை பெருக்குங்க. 5,56 × 2.5. ஸோ 5,56, ஏன்னா 25 பெருக்கு, கடைசி ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சுக்கலாம். 30 × 3 25 28 2 அடுத்து 25. ஓகே, அடுத்து 12 1 11 அடுத்து 10. ஸோ 0 0 4 6 2 1. ஸோ அப்படின்னா ஒரு நம்பர் பாயிண்ட் வைக்கணும், மச்ச எவ்வளோ வரும், 12,640. ஓகே, இப்போ என்ன பண்ணும், அதிகரிக்கும். ஓகே, 2.5% கண்டுபிடிச்சா எவ்வளோ வருது, 12,640. இப்போ இதை என்ன பண்ணும், கூட்டும், 0 4 2 8 1 5. ஓகே, திரும்ப என்ன பண்ணும், இது வந்து என்ன, அது 1 மணி நேரம் முடிவில். இப்போ திரும்ப என்ன பண்ணும், 2% கண்டுபிடிக்கணும். இதில் 2% எவ்வளோ வரும் பாருங்க, 5 1 8 2 4 0 × 2.5/100. ஸோ இப்போ அடிக்கலாம், 1 0 1 0. அடுத்து இங்கே அடித்தோம்னா, ஸோ 2 அடித்தா 5, இங்கே அடித்தா எவ்வளோ வரும், 2, அடுத்து 7, சாரி 5, அடுத்து வந்து 1 9, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து அடிக்கும்போது 5 வச்சு கிடைச்ச ஓரஞ்சு 5 0.5. ஸோ அப்போ இது என்ன பண்ணும், 5 பெருக்குங்க, 25,912. ஸோ 5 பெருக்கு என்ன பண்ணும், ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சுக்கும், 10 இங்கே 1, அடுத்து 5 1 6, 45 × 5 4, 29 4, சார் 29 மீதி 2 12. ஸோ ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சுக்கோ, 12,956.
1956. அப்போ 6, 9, 11, 11, 3, 5. ஸோ ஆன்சர் சொல்லுவோம் 531,196. இந்த 53, 11, 96 53, 11, 96 எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் முடிஞ்சு. என்ன செய்வோம் தான் கண்டுபிடிமா கேட்டால், நம்ம இங்கே என்ன பண்ணுங்க பார்த்தா சதவீதம் கண்டுபிடிச்சி கூட்டி போட்டுட்டு அவ்வளவு. அப்போ 2 மணி நேரம் முடியல எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 531,196 எனக்கு மாறும். ஓகே, பார்த்து இன்றைக்கி எவ்வளோ மாறுது? 531,196. ஸோ 2 சதவீதம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு, ஒரு கனசெவகத்தின் நீள அகல உயரங்கள் முறையை 10% அதிகரிக்கும் போது அதன் கன அளவு அதிகரிக்கும் சதவீதம் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் கனசெவகத்தின் கன அளவு, கனசெவகத்தின் கன பார்த்தா அது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னது, நான் நீளத்தை 10 எடுத்துக்கிறேன், அகலத்தை 10 எடுத்துக்கிறேன், உயரத்தையும் 10 எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ எனக்கு கனல் எவ்வளோ வரும்? 3 பெருக்கிறது தானே, அப்போ 10 × 10 × 10 எவ்வளோ வரும்? 1000. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒவ்வொன்றையும் 10% அதிகரிக்க சொன்னாங்க. நான் என்ன பண்ண, நானே 10 எடுத்தேன். நீ என்ன வேணால் எடுக்கலாம், நீங்கள் 100 எடுக்கலாம், 200 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், 1 கூட எடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். நான் 10 எடுத்து ஆன்சர் பண்ணுறேன், என் 10 எடுத்து அனைத்தையும் 10 எடுக்கிறேன். ஓகே, எவ்வளோ வருது எனக்கு? 1000 வருது. ஓகே, இப்போ அடுத்து 10% அதிகரிக்க சொன்னாங்க. 10% எவ்வளோ? 1. அப்போ 10 1 கூட்டினா 11. அப்போ ஏலோட மதிப்பு 11, பியோட மதிப்பு 11, ஹச்சோட மதிப்பு எவ்வளோ? 11. ஸோ அப்போ கனவு கண்டுபிடிக்கலாம், 11 × 11 × 11 எவ்வளோ வரும்? 1331. ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்போ சாதாரண மாதிரி எனக்கு 1000 வரும், நான் 10% அதிகரிக்கிறது எவ்வளோ வருது? 1331 வருது. ஸோ அப்போ அதிகரிக்கக்கூடிய சதவீதம் என்ன? அதிகரிக்கும் சதவீதம். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், அதிகரிக்கும் சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ வித்தியாசம் வகுத்தல் முதல் மதிப்பு இன்ட்டு 100. ஓகே, வித்தியாசம் எவ்வளோ வரும்? 331, முதல் மதிப்பு எவ்வளோ? 1000 × 100. ஸோ 2 0 2 0. ஸோ இந்த 1 0 அடித்தா 1.5 வச்சா போதும். அப்போ 33.1% அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ அதிகரிக்குது? 33.1%, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து கனவுல கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் 10% கூட்டிட்டு கனவுல கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், அதிகரிக்கும் சதவீதம் கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? வித்தியாசம் பை முதல் மதிப்பு. அப்போ வித்தியாசம் 331, முதல் மதிப்பு என்னது? 1000 கூடுது. அப்போ முதல் மதிப்பு எவ்வளோ? 1000 × 100. ஸோ ஆன்சர் வந்து 33.1%. நெக்ஸ்ட்டு, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ 3வது கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஸோ கோளத்தின் புறப்பரப்பு, கோளத்தின் புறப்பரப்பு, மொத்த பரப்பு, மேற்பரப்பு என்ன கேட்டால் ஒரே ஃபார்மா தான். ஸோ என்ன ஃபார்மா பார்த்தீங்கன்னா 4r² 4r² இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 154. ஸோ அப்போ இது மூலம் என்ன பண்ணேன்னா ஆரம் மதிப்பை கண்டுபிடிப்பேன். ஆரம் கண்டுபிடிச்சாச்சுன்னா விட்டம் நான் கண்டுபிடிச்சிருவேன். இங்கே பாருங்க, இப்போ 4 × 22/7 × r² ஈக்குவல் டு 154. ஓகேவா? நமக்கு என்ன தேவை? 6 தான் தேவை. அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ, மீது அந்த பக்கம் என்ன ஆகும்? தலைகீழாக மாறும். அப்போ 154 × 7/22 × 1/4. ஓகே, படிங்க, 11 × 22 = 7 × 14, மீதி 1 × 7 = 14. அடுத்து 1 × 11 = 7 × 11 = 77. அப்போ 7 × 7 = 49, கீழே 1 4. ஸோ அப்போ 6² எனக்கு எவ்வளோ? 49/4. அப்போ 6 எனக்கு என்ன போகும்? ஸ்கொயர் ரூட் பண்ணுமா? 6² பண்ணணும்னா 6, 49 பண்ணால் 7, 4 பண்ணால் 2. ஸோ அப்போ 6 மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7/2. ஓகே, எனக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? விட்டம் கேட்குறாங்க. ஓகே, விட்டம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம் என்னது? 2r. விட்டம் பண்ணது 2r. அப்போ 2 × 6 மதிப்பு என்னது? 7/2. ஸோ அப்போ என்ன ஆகும் எனக்கு? 2 × 2 கேன்சல் ஆயிடும். அப்போ விட்டம் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை 7/2 3.5 வச்சுக்கிட்டு அங்கே 2வது பேசுனா உங்கள் ஆன்சர் வரதான் போகுது. நான் என்ன பண்ணுறேன்? ஸோ அடிக்காமல் எனக்கு ஆன்சர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர்னாது ஆப்ஷன் 7 மீட்டர். ஓகே, அது 3வது கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு,
ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁶ லிட்டர். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் கால். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த கன அளவு மதிப்பை மாற்ற போறேன். ஏன்னா 1.078 × 10⁶ இருக்கு, இது என்ன பண்ணலாம், முழு நம்பரா மாத்த ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும். ஓகே பாருங்க, 1.078 × 10⁶. அப்ப 10⁶ என்ன பண்ணும், 10 டைம் பண்ணுமா, அப்ப என்ன ஆகும், 3, 4, 5, 6. ஓகே, இப்போ 6 0 எனக்கு வரும், அவ்வளவுதான். இது என்னது, லிட்டர். ஓகே, இப்ப இது மொத்தமா பெருக்குங்க. ஸோ பெருக்கும் என்ன ஆகும், எனக்கு 3 0 பெருக்கும் போது இது முழு நம்பரா மாறிடும். ஓகே, அப்ப 1078 சிங்கோரு 3 0. ஸோ இது வந்து லிட்டர். ஓகேங்களா, இன்னொரு விஷயம், 1 மீட்டர் கியூப் அப்படின்னு எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் எனக்கு எவ்வளோ வரும், 1000 லிட்டர். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கு மொத்தம் பாருங்க, எவ்வளோக்கு 1,78,000 லிட்டர் இருக்கு. ஸோ அப்போ 1000 வகுத்தோம்னா எனக்கு என்ன மீட்டர் கியூப் கிடைக்குமா, ஸோ 1000 வகுத்தினா 3 0 கேன்சல், அவ்வளோதான். அப்போ 1078 மீட்டர் கியூப். ஓகேவா, அவ்வளோதான். அப்போ கனல் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 1078 மீட்டர் கியூப். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, உயரம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ எனக்கு கண்டுபிடிச்சது கன அளவு மதிப்பு தான், ஒரு முழு மதிப்பாக வேணும். ஏன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் லிட்டர் என்ன இருக்கு சார், நம்ம ஆன்சர் பண்ணிட்டு அப்போ என்ன பண்ண, லிட்டரை மீட்டர் கியூப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1078 மீட்டர் கியூப் கன அளவு. ஸோ இப்போ பாருங்க, உருளையின் கன அளவு ஃபார்ம் என்ன வரும், πr²h. ஓகேவா, இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1078. ஓகே, பையோட மதிப்பு 22/7. ஆர மதிப்பு எனக்கு எவ்வளோ, விட்டம் 7னா ஆரம் எனக்கு எவ்வளோ, 7/2. 7/2 × 7/2 உயர மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், 1078. ஓகேங்களா, ஏ சார் 3.5 போடலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3.5 போகிறத விட 7/2 போட்டு அப்படின்னா நம்ம ஈஸியாக அடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்பயுமே பாயிண்ட்ஸை எடுத்துப்போம் நினைக்காதீங்க, என்ன பண்ணுமோ ரெண்டாவது சொன்னால் 7/2 போட்டுவாங்க. ஏன்னா அடுத்த தினம் ப்ராசஸ் நமக்கு இருக்குல்ல, அப்போ ஈஸியாக உனக்கு அடிப்படும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 1/2 11/2 22, 1/7 1/7. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், மீது நம்ம அங்கே போட்டு போயிடலாம். அப்போ கச்சு 1078 × இந்த 7/2 அங்கே போச்சுன்னா 2/7 × 11 அங்கே போச்சுன்னா 1/11. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், அடிங்க படிங்க, 7 அடிக்கலாங்களா, சேல அடிக்கணும்னா 11 அடிப்போம், 1/11 11, இங்கே அடித்தோம்னா 9/11 99, மீதி 8 88 8. அடுத்து 1/7 14/7 98, அடுத்து 14 × 2 எவ்வளோ வரும், 28. அப்போ உயரத்தின் மதிப்பெண் எவ்வளோ வரும், 28 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கன அளவு மதிப்பு அடுக்கில் கொடுத்தனால லிட்டர்லையும் கொடுத்தனால மீட்டர் கியூப்புக்கு மாற்றுறோம். ஓகே, மீட்டர் கியூப் மாற்றினதுக்கு அப்புறம் எப்பயும் போல உருளையின் கன அளவு ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட், 36 156 என்ற இரு எண்களின் மீ பே மீ பூவா எவ்வளோ, 12 எனில் அவற்றின் மீ பூமா காண்க. ஓகே, நமக்கு தெரியும் 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சியம் ஹச்சிசியம் பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகே, 2 எண்களுக்கு என்ன இருக்கு, 36 × 156. எல்சிஎம் தான் நான் கண்டுபிடிக்கணும், ஹச்சிசிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 12. ஓகேவா, 1 12 12, 3 12 36. அப்போ 3 × 156 எவ்வளோ வரும், 468. ஸோ அப்போ எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 468, அவ்வளோதான்ப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இப்போ நிறைய தெருவில் அந்த கொஸ்டின் வராத மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ திரும்ப கண்டினியூ ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மீச்சியமாக மீப்பாவே பார்த்தா இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க, 2 எண்களின் பெருக்கல் பலன் மீச்சியமாக மீப்பே பெருக்கல் பலனுக்கு சமம், அதை மறந்துடாதீங்க. ஸோ நம்பர்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம், ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஆன்சர் வந்து. நெக்ஸ்ட்டு, டிஎன் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு, நீ T2n - TN மதிப்பு என்ன கேட்டான், எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது, ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், ரெண்டுமே எழுதிக்கலாம், டிஎன் TN கணக்கு ஃபார்முலா அது a+(n-1)×d. ஓகே, இப்போ என்னது, இங்கே என்ன கொடுத்தோம்னா இங்கே என்ன தான் கொடுக்கணும், n தான் கொடுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி T2n, அப்போ என்ன வரும், a+(n)×2n-1)×t, அவ்வளோதான்.
இங்க என்னன்னா இங்க என்ன கொடுப்பேன், டூ என்னா டூ என்னும் கொடுப்பேன். ஓகேங்களா? சரி, இப்ப உள்ள வச்சு பெருக்க. ஓகே, அப்ப ஏ பிளஸ் உள்ள பெருக்குனா என் டி மைனஸ் டி. அடுத்து ஏ பிளஸ் இந்த டி உள்ள வச்சுக்கோன்னா டூ என் டி, அடுத்து மைனஸ் டி. ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், ரெண்டுமே நான் தனித்தனியா எழுதிட்டேன். பட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, டி டூ என் மைனஸ் டி என். ஓகேவா? அப்ப டி டூ என் மைனஸ் டி என். ஓகே, ஃபர்ஸ்ட் டி டூ என் எழுதலாமா? ஓகே, இதுக்கு மதிப்பு எனக்கு எவ்வளோ, ஏ பிளஸ் டூ என் டி மைனஸ் டி. அடுத்து மைனஸ் ஆஃப் டி என் மதிப்பு எனக்கு ஏ பிளஸ் என் டி மைனஸ் டி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தோம்னா, இந்த மைனஸ் டி உள்ள பெருக்கும்ல, அப்படி பெருக்கும் இருக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே தான் இருக்கும், ஏ பிளஸ் டூ என் டி மைனஸ் டி. இதை மைனஸ் பெருக்கும்போது மைனஸ் ஏ மைனஸ் என் டி பிளஸ் டி. ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம்னா, மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல், அடுத்து மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல், அடுத்து என்ன பார்த்தோம்னா டூ என் டி இங்கே மைனஸ் என் டி. அப்போ ரெண்டு என் டி இல்லை, ஒரு என் டி பிளஸ் வரும், ஒரு என் டி தான் வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்னது, என் டி. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதே ஃபார்முலா கொண்டு போய் நம்மளுக்கு ஃபார்முலா படி அப்ளை பண்ணி அங்கே ஆன்சர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா, டிஎன்சி கூட்டி ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று டி. ஓகே, இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் கூடுதல் கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணோம், ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மூணு ஏழு பதிமூணு இருபத்தொன்று முப்பத்தி ஒன்று என்ன ஆகும். ஓகே பாருங்க, இது நார்மலான கொஸ்டின் தான். மூணு ஏழு பதிமூணு இருபத்தொன்று முப்பத்தி ஒன்று அடுத்து கிளம்புறோம். ஸோ இப்போ ஒரே நம்பர் சீக்வன்ஸை கூட்டிகிட்டே தான் போகுது. அப்போ எவ்வளோ கூடுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நாலு, அடுத்து ஒரு ஆறு, அடுத்து ஒரு எட்டு, அடுத்து ஒரு பத்து. ஸோ நாலு ஆறு எட்டு பத்து, அத்தனைக்கு எவ்வளோ கூடணும், பன்னெண்டு கூடணும், அவ்வளோதான். முப்பத்தொன்னு பன்னெண்டு கொடுச்சுனா நாற்பத்தி மூணு, ஆன்சரும் நாற்பத்தி மூணு கொடுச்சுக்கலாம். இதை விட ஈஸியான கொஸ்டின் கேட்க முடியாதப்பா, பார்த்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு மதிப்பு காண்க, ஒன் கியூப் ப்ளஸ் டூ கியூப் ப்ளஸ் த்ரீ கியூப் ப்ளஸ் அப் டு பதினைந்து கியூப் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப் டு ஃபிஃப்டின், இதுக்கு நான் ஆன்சர் ஒன்று கேட்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இது கூடுதல் கண்டுபிடிக்கணும், அடுத்து இது கூடுதல், அதாவது கன எண்ணிலும் கூடுதல் இயல் எண்ணிலும் கூடுதல். ஓகே, கன எண்ணிலும் கூடுதல் ஃபார்முலா அது என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன வரும், என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, அவ்வளோதான். ஓகேவா? இது ஸ்கொயர்னு இருக்கும், இது ஸ்கொயர் இல்லாமல் அவ்வளோதான். ஓகே, என்னோட மதிப்பு எவ்வளோ, பதினஞ்சு. அப்போ பதினைந்து இன்ட்டு பதினாறு வகுத்தல் இரண்டு ஹோல் ஸ்கொயர், இங்கே மைனஸ் என்ன இருக்குது, பதினைந்து இன்ட்டு பதினாறு பை இரண்டு. இப்போ அடிங்க, ஓரண்டு ரெண்டு எட்டுண்டா பதினாறு. ஸோ பதினஞ்சு எட்டா நூற்றி இருபது ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஓரண்டு ரெண்டு எட்டுண்டா பதினாறு, பாஞ்செட்டா நூற்றி இருபது. ஓகே, இப்போ நூற்றி இருபது ஸ்கொயர் பண்ணால் நீங்கள் எவ்வளோ வரும், நூற்றி இருபது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் வரும் நூற்றி நாற்பத்தி நாலு, ஒரு ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு ஜீரோ மைனஸ் நூற்றி இருபது. அப்போ பதினாலாயிரத்தி நானூறில் நூற்றி இருபது பர்சன்ட் எவ்வளோ வரும், பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பது, பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பது. அப்போ ஆன்சர் எங்கே இருக்கு, ஆப்ஷன் சி, அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே பண்ணலை, ஃபஸ்ட்டு கன எண்களில் கூடுதல், அடுத்து ஈழங்களில் கூடுதல். ஸோ கன எண்களில் கூடுதல் ஃபார்ம்னா அது என் இன்ட் எல் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர், ஈழன்கள் அப்படின்னா என் இன்ட் எல் பிளஸ் ஒன் பை டூ, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ரெண்டுக்குமே நம்பர் அப்ளை பண்ணிட்டா வரும், எப்பயும்போல் ஆன்சர் பண்ணுறோம் வரப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் இருபத்தி ஏழு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இவற்றின் மீ போ வா காண்கஸ். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், செதனா ரிப்பீட்டட் கொஸ்டின், நாலாவதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் இருபத்தி ஏழு. ஓகேவா? ஸோ இருபத்தில் எப்படி எழுதிக்கலாம், நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் மூணு கியூப்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அடுக்கு மூணில் வந்தால் பின்னாடி வரும், மூணில் வர மாதிரி தான் எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் வந்தால் பின்னாடி நம்ம ஸ்கொயர் வர மாதிரி எழுதிக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் மூணுக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து விரிவில் ஏச்சு, அடுத்து என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இது எதுவும் பண்ண தேவையில்ல. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர் எழுதலாம். இங்கே என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கான்செப்ட். அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஓகேங்களா? ஸோ மூணுமே என்ன பண்ணியாச்சு, நம்ம எழுதியாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும், மீ போவா. மீ போவானது பொதுவானது அடுக்கு சிறியது.
பொதுவானது அடுக்கு சிறியது. எது பொதுவா இருக்கு? எக்ஸ் மைனஸ் த்ரீ, இங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர், இங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ. அப்ப மூணுலயுமே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கு. எது அடுக்கு சிறியதா இருக்கு? எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் எனக்கு அடுக்கு சிறியதா இருக்கு. அப்ப ஆன்சர் அது எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ ஆப்ஷன் ஏ, அவ்வளவுதான் முடிஞ்சுப்போம். இதே மீ போ மான் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அனைத்தையுமே எழுதணும், அதுல அடுக்கு எது பெருசோ அதை நம்ம எழுதுமா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீ பே கா 5 எனில் அவ்வெண்கள் யாவை? இங்க பாருங்க, ரெண்டு நம்பரை பெருக்கணும், எவ்வளவு வரணும்? 300 வரணும். அதே மாதிரி மீ பே கா எவ்வளவு வரணும்? 5. வந்து ஹச்சிசிஎஃப், எனக்கு ஹச்சிசிஎஃப் 5 வரணும். அப்ப நான் ஹச்சிசிஎஃப் வச்சுதான் பார்ப்பேன். என்ன பார்க்க போறேன்? ஹச்சிசிஎஃப் வச்சுதான் பார்க்க போறேன். இப்ப பாருங்க, 10 30 ஹச்சிசிஎஃப் எனக்கு எவ்வளவு வரும்? 10 வரும். எனக்கு எவ்வளவு தான் வரணும்? 5 தான் வரணும். அப்ப இது எனக்கு கிடையாது. ஓகேவா? இங்க 10 30 கச்சிசி 10 வருது, எனக்கு 5 வந்தாதான் கரெக்ட், 10 வந்தா தவறு. அடுத்து 25 12, இது கச்சிசி பண்ணி எவ்வளவு வரும்? வரவே வராது. கச்சிசி பண்ண 1 தான் வரும். எவ்வளவு வரும்? 1 தான் வரும். அப்ப இதுவும் எனக்கு வராது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க 50 60 கச்சிசி பண்ண வரும், 10 வரும். அப்ப எனக்கு இதுவும் வராது. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. இது என்ன பண்ணும், நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? நீங்க பெருக்கி பார்க்கலாம். பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா 15 × 20 300 வரும், 10 × 30 300 வரும். அதே மாதிரி 50 × 60 பார்த்தீங்கன்னா 3000 வரும். ஓகே, அடுத்து 25 × 12 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா அது 300 தான் வரும். ஸோ நீங்க பெருக்கும் போது பார்த்தா மூணு ஆப்ஷன் வர மாதிரி இருக்கு. பட் நீங்க கச்சிசேப் கண்டுபிடிக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் டைரக்டே வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா 10 30 அப்படின்னா கச்சிசேப் 10, 25 12 கச்சிசேப் 1, 50 60 கச்சிசேப் எவ்வளோ? 10. அப்போ இது எதுவுமே எனக்கு வராது. எனக்கு கச்சிசேப் எங்கே தான் வரும்? 15 20 தான் வந்தாகணும். இப்போ பாருங்கள், 15 20 எவ்வளோ ஒரு கச்சிசேப்பு? 5 தான் வரும். ஏன்னா 3 5 5 4 5 20, சார் 3 4 அடிக்க முடியாது, அவ்வளோதான். சார் கச்சிசேப் 5 வருது, கரெக்டு தானே? அப்போ எது எனக்கு ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ கீழ்கண்டவற்றை கவனித்து விடையளிக்கவும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு குறியீடுகள்லாம் மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு ப்ராக்கெட் இருக்கு, நடுவில் வகுத்தல் இருக்கு. ஓகே, அனைத்துமே நம்ம குறிப்பிட மாத்தினா வகுத்தல் என்ன வேணா மாறலாம். நமக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கிட்டு 4 - பிளஸ், 1 வகுத்தல்னா பெருக்கல், 32 பெருக்கல்னா வகுத்தல், 2 பிளஸ்னா மைனஸ். ஓகே, அடுத்து வகுத்தல்னா பெருக்கல், அடுத்து 7 வகுத்தல்னா பெருக்கல், 3 மைனஸ்னா கூட்டல், 8 பெருக்கல்னா வகுத்தல், 4 மைனஸ்னா கூட்டல், 7. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? வகுக்கணும். வகுத்தங்க எவ்வளோ வரும்? 16. அடுத்து அதோட 1 பெருக்கணும், 16 × 1 எவ்வளோ? 16 தான். அப்போ 4 × 16 கூட்டினா 20 - 10 இன்ட்டு. அதே மாதிரி இங்கே வகுத்தோம் அப்படின்னா 2, பெருக்கினா அப்படின்னா 21. அப்போ 21 × 2 = 23 பிளஸ் 7 எவ்வளோ? 30. ஓகேங்களா? அப்போ 20 × 10 போச்சுன்னா 10 × 30. ஸோ எனக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? 300. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு குறியீடுகளை மாற்ற போகிறீங்க. மாற்றினதுக்கப்புறம் நம்மளுடைய எப்பயுமே ரூல்ஸ் பிட் மாஸ்டர் என்ன, அது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தான் பார்க்கணும், அடுத்து ஆஃப் இன் எதை இருக்கான் பார்க்கணும், அது இல்லை அப்படின்னா பண்ணும் வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் பண்ணும்போது ஆன்சர் ஈஸியாக வரும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஒன்று இருக்காது. நெக்ஸ்ட்டு, 8 20 - 40 கேட்டு எனக்கு எதற்கு எதற்கு சமம் கேட்குறாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ சாதாரண கொஸ்டின் தான், பட் இது என்ன அப்படி ரிப்பீட் ஆயிருக்கு, 5வது முறை 5வது கொஸ்டின் ரிப்பீட்டட். ஓகே, 8 எவ்வளோ? 20. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட மதிப்பு எவ்வளோ? 1. டியோட மதிப்பு எவ்வளோ? 20. 1 × 20 இருக்குண்ணா 20 வருது. ஸோ அதே மாதிரி பேட்டு எனக்கு எவ்வளோ? 40. பாருங்க, பீனா 2, ஏனா 1, டீனா 20. ஸோ ஃபுல்லாக பெருங்க, 2 1 2 2 × 20 எவ்வளோ? 40 வருதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? ஸோ எழுத்துக்க நம்பர் போகிறாங்க, அப்படியே பெருக்கிறாங்க. அப்போ கேட், அப்போ சீனா 3, ஏனா 1, டீனா 20. அப்போ எவ்வளோ வரும்? 60. ஸோ ஆப்ஷன் சி, அவ்வளோதான். ஓகே, அப்போ இந்த தேர்வுலேயே பார்த்தோன்னா 5 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு, எக்ஸு ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 மற்றும் 10 நாட்கள் முடிப்பார். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு ₹3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் என்னது? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், நம்ம இது பார்த்துருக்கோம், நல்லா யாவச்சோம். இது என்ன பண்ணுவோம்? பார்த்துருக்கோம். 6வது கொஸ்டின் ரிப்பீட். ஓகே, பாருங்க,
எப்பவுமே என்ன சொல்லணும்னா, நாட்களை வச்சு என்னால் அமௌண்ட்டை பிரிக்க முடியாது. நாட்களை வச்சு என்ன பண்ண முடியாது, அமௌண்ட்டை பிரிக்க முடியாது. பங்குகளுக்கு மாற்றணும், விகிதம் கண்டுபிடிக்கணும். ஓகே பாருங்க, எக்ஸு ஒய் இசட் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எக்ஸ் வந்து 4 நாள், ஒய் வந்து எவ்வளோ 6 நாள், இசட் வந்து எவ்வளோ 10 நாள். ஸோ நாட்கள் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பங்குகளை மாற்ற போகிறோம். எப்படி சார் மாற்றுது அப்படின்னா, இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, 4, 6, 10. ஏன்னா வரும், 4, 6, 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60 வரும். எவ்வளோ வரும், 60 வரும். அப்போ 60 வச்சு ஒவ்வொரு நம்பரும் வாங்க, 60/4, 60/6, 60/10. ஓகே வகுத்து எவ்வளோ வரும், 60/4 அடித்தா 15, 60/6 அடித்தா 10, 60/10 அடித்தா 6. ஸோ அப்போ இதாங்க பங்கு, எக்ஸுக்கு வந்து 15, ஒய்க்கு வந்து 10, இசட்டுக்கு வந்து எவ்வளோ 6. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம், அமௌண்ட்டை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸு கண்டுபிடிப்போம், எக்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ 15 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ வருது, ஃபுல்லாக கூட்டுங்க, எக்ஸ் பங்கு 15, மொத்த பங்கு எவ்வளோ வருது 31, இந்த அமௌண்ட் எவ்வளோ 3100. ஸோ என்னாகும், 1 30 31, இங்கே 1 30 32 0, 100 15 எவ்வளோ வரும், 1500. ஓகேவா, அதை 15 பங்கு 1500. ஸோ பிறகு 2 0 தானே சரி, அதே மாதிரி ஒய்யின்னு எவ்வளோ வரும், 10 பங்கா, அப்போ 2 0 சரிங்க. அப்போ இசட்னா 6 பங்கு அப்படின்னா 6, அப்போ 2 0 சரிங்க. அப்போ 1500, 1000, 600. அப்போ எக்ஸ் ஒய் இசட் இப்போ மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இந்த எந்த ஆப்ஷன்லையும் பாருங்க, 1500 ஃபஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, 1500, 1000, 600 வந்துருச்சுங்களா, முடிஞ்சு அவ்வளோதான். சரி எப்பயுமே நாட்களில் வச்சு நம்ம அமௌண்ட்டை பிரிக்க முடியாது. நாட்களில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், பங்குகள் அதாவது விகிதமாக கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்பயும் போல் நம்ம விகிதங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு, மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை முறையே ரூபாய் 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் கூறும். சோ என்ன, ஏதோ எதோட விகிதம் கேட்குறாங்க, அன்பு மாதவி, அன்பு மாதவி இவங்களுடைய வாங்கிய மேசையின் விலையோட விகிதம் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அன்பு, அடுத்து மாதவி. எனக்கு எந்த ஆர்டர் தான் நீ கண்டுபிடிக்கணும், ஸோ அவங்க கொடுத்த ஆர்டர் வச்சு கண்டுபிடிச்சிடாதீங்க, அவங்க கேட்ட ஆர்டர் வச்சு கண்டுபிடிங்க. கொடுக்கறது வேறமா இருக்கும், கேட்கறது வேறமா இருக்கும். நம்ம கேட்ட கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியும், கொடுக்கறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ கேட்டது என்னது, அன்பு மாதவி. ஓகே பாருங்க, மாதவி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, சரி எவ்வளோ வாங்குறாங்க, 750 ரூபா. அப்போ மாதவி எனக்கு எவ்வளோ, 750. ஓகே, அன்பு எனக்கு எவ்வளோ, 900. அப்போ 900 மிஸ்ட்டு 750. ஸோ 1 0க்கு 1 0. அடுத்து 5 15 75, 6 5 90. ஸோ ஆன்சர் என்ன வரும், 6:5. ஸோ ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, என்ன சார் நீ வந்து மாற்றி போட்டீங்க அப்படின்னா 5 ஸ்டார் வந்துடும், அப்போ தப்பாக போயிடும். ஓகேவா, நமக்கு என்ன ஆர்டர் கேட்குறாங்களோ அந்த ஆர்டர் ஆன்சர் பண்ணும். அன்பு வந்து 900 ரூபாய்க்கு வாங்குறாங்க, மாதவி வந்து 750 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ 900 - 750 அடித்தா 6:5. ஓகே நெக்ஸ்ட்டு, ஒரு பையில் பச்சை மஞ்சள் கருப்பு நிற பந்துகள் 4, 3, 5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோ, 40 எனில் பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோ. இது ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸோ 7வது கொஸ்டின் ரிப்பீட்டட். ஓகேவா, சார் கருப்பு பந்துகள் எனக்கு எவ்வளோ, 40 தான். அப்போ கருப்பு எனக்கு எவ்வளோ இருக்கு, மொத்தம் 5 பங்கு தான் இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 40. 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 40. இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மொத்த பங்கு தான் கேட்குறாங்க. இப்போ மொத்த பங்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 4, 3, 7, 7, 5, 12. அப்போ 12 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், கொஸ்டின் புரிஞ்சுக்கலாம். கருப்பு வந்து 5 பங்கு தான் இருக்கு, அப்போ அந்த 5 பங்கு தான் எனக்கு 40. அப்போ மொத்த பங்கு வந்து எனக்கு 12. அப்போ 12 பங்கு எனக்கு எவ்வளோ வரும். ஸோ பங்குகள் அப்படின்னால என்ன, அது நேர்மறை தான், தலைகீழ போட்டு அடிக்கும். 12/5 × 40, 5 5 8 5 40, 12 8 96. ஸோ ஆன்சர் அது 96, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ எப்படி கண்டுபிடிச்ச முடியுதுங்களா. ஸோ கருப்பு நிற பந்துகள் 40னு சொன்னாங்க, கருப்பு நிற பந்தோட விகிதம் எனக்கு 5. அப்போ 5 பங்கு தான் எனக்கு 40. அப்போ கேட்ட கொஸ்டின் மொத்த பங்கு, அப்போ மொத்த பங்கு அப்படின்னா எனக்கு எவ்வளோ, 12. அப்போ 12 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 5 பங்கு 40னா 12 பங்கு எனக்கு என்ன ஆகும். அப்போ என்ன, அப்போ நேர்மறைமத்தை தலையில போட்டு அடித்தாலே போதுமானது. அப்போ இது என்னது, ரிப்பீட்டட் கொஸ்டின், 7வது கொஸ்டின் பார்க்குறோம். அடுத்து, 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டியை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 ஆட்கள் அதே வேலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும், ரிப்பீட்டட் கொஸ்டின் 8. ஓகேவா, இது நம்ம நேத்து கூட இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம். எந்த எக்ஸாம்னா,
இந்த வருடத்தின் முதல் கொஸ்டின் பேப்பர் ஏஇ எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் அப்படியே வருது பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம், இது இன்னைக்கு 2022 கேட்ட கொஸ்டின், அதுவே நம்ம பழைய கொஸ்டின் தான் சொன்னோம். இது இன்னும் பழைய கொஸ்டின். ஓகே, பாருங்க எவ்வளவு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டுன்னு பாருங்க. ஓகேவா? அதனால ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு சொல்லணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துட்டே வாங்கப்பான்னு சொல்லுவோம். என்ன அது? ஆட்கள் நாட்கள் தான். ஆட்கள் நாட்கள். ஓகே, 60 ஆட்கள் 7 நாள் வேலை முடிக்கிறாங்க. அப்ப 42 ஆட்கள் எத்தனை முடிப்பாங்க? அப்படி என்ன பண்ண வேண்டியதான், ஒர்க் வேண்டியதான். ஓரே 7, 6 42, 6 16, 60 ஆன்சர் வரும் 10. இது முடிஞ்சுன்னா ஈஸியான ஒரு கொஸ்டின். இது ஒரு என்னது, இதோட 8th கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து, 4 தட்டச்சர்கள் ஒருவேளை 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்ற, மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அந்த வேலையை எத்தனை நாள் செய்து முடிப்பார்கள் கேட்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்காங்க? 4 பேர். எத்தனை முடிக்கிறாங்க? 12 நாள் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? 2 பேர் கூட சேராங்க தான் சொல்றாங்க. 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேராங்க, எனக்கு ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. அப்ப 4 2 கூட்டினா 6 பேர். அப்ப அந்த 6 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க? ஓகேவா? அப்ப ஆட்கள் நாட்கள் தானே, ஆட்கள் நாட்கள் அப்படியே அடிக்க வேண்டியதான். 1 6 6 12, அப்ப 4 2 8, ஆன்சர் எவ்வளோ? 8 நாட்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இதுவும் ஆட்கள் நாட்கள் அப்படினாலே அப்படி நீங்க அடிச்சு போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட், ஓர் எண்ணெய் 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க. ஓகே, என்ன பண்றாங்க? 20% குறைக்கிறாங்களா? எனக்கு சதவீதம்னால 100 தான்ப்பா. அப்போ 100 20% எவ்வளோ வரும்? 80%. அப்ப அந்த 80% எனக்கு எவ்வளோ? 80. அப்ப என்ன கேட்கறாங்க? அந்த நம்பர் தான் கேட்கறேன். அந்த நம்பர் எனக்கு என்னது? 100%. அப்ப 100% எனக்கு என்ன வரும்? 80% 80னா 100% எவ்வளவு வரும்? 100 தான் வரும். ஆன்சர் எவ்வளவு? 100. முடிஞ்சாகும். ஓகேங்களா? இங்க அதிகரிக்கணும்னு சொன்னா 100 கூட்டணும், குறையுதுன்னு சொன்னா 100 கழிக்கணும், அவ்வளவுதான். அப்ப 100 கழிச்சா 80. அப்ப 80% தான் 80. அவங்க கேட்டது என்னது? அந்த நம்பர் அப்படின்னா 100%. அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும்? 80% 80னா 100% எவ்வளவு வரும்? 100 தான் வரும். ஆப்ஷன் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், சுருக்குக. 14 P^5 Q^2 P^2 -12 P^3 Q^2. ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நம்பர் அடிப்போம். 1 2 7 2 14. 1 2 7 2 14. அடுத்து இங்கே P^5 இங்கே என்னது? P^2. அப்போ இந்த ரெண்டு மேலே பண்ணாலும் -2 ஆகும். அப்போ அது என்ன பண்ணோம்? வகுத்துல இருந்தா கழிக்கணும்ல. அப்போ இங்க 5 இங்க 2 கழிச்சால் வரும் 3 P^3. அடுத்து இங்க Q^3 இங்க என்னது? Q^1 அர்த்தம். ஸோ 3 1 போச்சுன்னா 2, அப்போ Q^2. ஸோ அடுத்து மைனஸ். அடுத்து 1 3 3, 4 3 12. அடுத்து B இங்க எதுவுமே இல்லை, அப்போ P^3 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து இங்க Q^4 இங்க Q^2. அப்போ 4 2 கழிச்சோம்னா 2, அப்போ Q^2. ஓகே பாருங்க, இங்கேயும் P^3 Q^2, இங்கேயும் P^3 Q^2. அப்போ ரெண்டு பேர் சமம் தானே. அப்போ நம்பர் அப்டேட் பண்ணலாம், நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 7 4% வரும் 3, அப்போ 3 P^3 Q^2. சான்ஸ் எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் சார். நம்ம கொஸ்டினை பார்த்து பயந்துடக்கூடாது, நமக்கு என்ன கான்செப்ட் தெரியுது அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்துடும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ இந்த 25 கொஸ்டின் மப்பில் கிட்டத்தட்ட பார்த்தா 8 கொஸ்டின் ரிப்பீட்டடாக அதே கொஸ்டின் பேட்டர்ல கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் இதே மெத்தட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா வீடியோ பார்த்துட்டே வாங்க, கண்டினியூ வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியப்பா, இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.